கனிமொழி வந்து துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு குறிப்பிடாம அவர் கழக மகளிர் அணி செயலாளர் மற்றும் மாநிலங்களவை கழக துணைத் தலைவர் அப்படின்றது மட்டும் குறிப்பிட்டிருக்காங்க. இது அவங்க ஆதரவாளர்களிடையே கடுமையான அதிருப்தியை உருவாக்கி இருக்கு. நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரபூர்வமான நாளேடு, இதுல வந்து ஒரு கவனக்குறைவு நடக்குது அப்படின்னு சொன்னா மிக எளிதாக அதை விட்டுற முடியாது. அரசியல் என்பது அதாவது நியூஸ் அப்புறம் வியூஸ். கலைஞர் வந்து ஒரு 25 வருஷம் வரலாறா ஒரு சொல்லியில் குத்திக்க, அது எம்ஜிஆர் இருந்தாலும் சரி ஜெயலலிதா இருந்தாலும் சரி, இங்கே 2 பேர் இருக்கிற காலத்தில் காங்கிரஸ் அரசியல் பிஜேபி அரசியல் இப்படி இத்தனை விஷயங்களையும் பார்த்து ஒரு சொல்லி பார்த்தா தான் திமுக தொண்டை அரசியல் தெரிஞ்சுக்குவான். இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதிகார பலம் நடக்குது. நீங்கள் கனிமொழி பக்கம் அதிகாரம் அதிகமாக இருக்கா, இல்லை நீங்கள் உதயநிதி சபரீசன் துர்கா அம்மா பக்கம் அதிகாரம் அதிகமாக இருக்கு. கலைஞருடைய நேரடி வாரிசு, அதாவது எழுத்து வாரிசாக நீங்கள் ஸ்டாலினை சொல்ல முடியாது, அழகிரி சொல்ல முடியாது, தமிழரசு சொல்ல முடியாது, யாரை சொல்லுவாங்க? கனிமொழி தான். கனிமொழி கலைஞரோட எழுத்து வாரிசு தான். இங்கே கவிஞர் கனிமொழி தான் சொல்லுவாங்க. கனிமொழி ஓரங்கட்டுப்பட்டு வருகிறார் அப்படின்ற நிறைய விமர்சனங்கள் தொடர்ச்சி முன் வச்சாங்க. அப்படியான ஒரு சூழலில் தான் அவங்க வந்து கழக துணை பொதுச் செயலாளராக அறிவிக்கிறாரு திரு ஸ்டாலின் அவர்களால் அறிவிக்கப்படுகிறது ஒரு மேடையிலே. ஆனால் அதன் பிறகும் இப்படியான ஒரு சம்பவங்கள் அரசர் புரசலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இப்படியான விமர்சனங்கள் பார்க்கும் பொழுது அப்போ அந்த பணிப்போர் வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? 100% இப்போ நீங்கள் துணை பொதுச் செயலாளர் பதவியை அறிவித்த பிறகுங்கிறீங்களா, கிமு கிபி மாதிரி நீங்கள் அறிவிப்பதற்கு முன்பு நீங்கள் இந்த பதவியை அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். நீங்கள் சுப்புலட்சுமி ஜெகதீசன் நீங்கள் இப்போ கழட்டி போட்டு போன துண்டு. ஆனால் இப்போ இந்த கட்சி யார் காப்பாற்றுவான்னு நினைக்கிறார், இந்த கட்சி நினைக்குதுன்னா 3ஆம் கலைஞர் உதயநிதி காப்பாற்றுவான்னு நினைக்கிறாரு. ஸ்டாலினுக்கு பின்னாடி கனிமொழியா உதயநிதியான அந்த கட்சி யார்கிட்ட போகுங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. நாம் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய கேள்வி கணைகள் அமர்வில் நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரோட நிறைய விஷயங்கள் நாம் பேசலாம். ஆனால் வணக்கங்களோட வரவேற்கின்றோம். நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். ஆனால் முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிகாரபூர்வமான ஒரு நாளேடு முரசொலி, அதை பார்க்கும்போது நம்ம அதன் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திருமிகு கனிமொழி அவர்கள் சில தினங்களுக்கு முன்னால் தெற்கு ரயில்வே பொது மேலாளரை சந்தித்து அவங்க தொகுதி தூத்துக்குடியோட 17 ரயில்வே திட்ட பணிகளை துரிதப்படுத்துங்க, அந்த பணிகளை துரிதப்படுத்துங்க அப்படின்னு அவரை சந்தித்து கோரிக்கை மனு கொடுக்குறாங்கண்ணே. அதை தொடர்ந்து பார்க்கும்பொழுது முரசொலியில் அந்த செய்தியை போட்டிருக்காங்க. ஆனால் கனிமொழி வந்து துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு குறிப்பிடாமல் அவர் கழக மகளிர் அணி செயலாளர் மற்றும் மாநிலங்களவை கழக துணைத் தலைவர் அப்படின்றது மட்டும் குறிப்பிட்டிருக்காங்க. இது அவங்க ஆதரவாளர்களிடையே கடுமையான அதிருப்தியை உருவாக்கியிருக்கு. ஏன் அப்படின்னா சமீபத்தில்தான் கழக துணை பொதுச் செயலாளர் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அதுவும் கழகத்தின் அதிகாரபூர்வமான ஒரு நாளில் குறிப்பிடும்போது கூட கழக பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு குறிப்பிடாமல் ஏன் வந்து தவிர்க்கிறாங்க அப்படின்னு அவங்க ஆதரவாளர்களிடையே இது ஒரு விமர்சனமாக உருவாகியிருக்கு. இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு செய்தி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முரசொலி என்பது நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரபூர்வமான நாளேடு. இப்போ இதில் வந்து ஒரு கவனக்குறைவு நடக்குது அப்படின்னு சொன்னால் மிக எளிதாக அதை விட்டுற முடியாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா முரசொலி ஒவ்வொரு திமுக தொண்டனும் காலையில் வந்து தினத்தந்தி வாங்குறானோ வேறு தினகரன் வாங்குறானோ, ரெண்டாவது முரசொலி என்பது கட்சியினுடைய அறிக்கை, கட்சி நடவடிக்கைகள் கட்சி நிகழ்ச்சிகளை அனைத்துமே கவர்மெண்ட் கசட் மாதிரி திமுகவும். அப்போ அதை பார்த்து தான் நீங்கள் கலைஞர் இருக்கிற போது கலைஞர் கடிதம் அதை வந்து அவன் பார்ப்பான். அப்போ அன்றைய அரசியல் சூழ்நிலையை அப்படியே கணிச்சு சொல்லியிருப்பார். உடன்பிறப்பே அப்படின்னு அவர் உட்காந்து பேனா பேனோட உட்காந்துருப்பார். இது வந்து நீங்கள் ஒரு 50 ஆண்டு காலம் இந்த முரசொலி முரசொலியினுடைய கொள்கை தான் அது. நீங்கள் கட்சியில் வந்து நீங்கள் எல்லா விஷயத்தையுமே கலைஞர் வந்து குத்தி காமிப்பார். அரசியல் என்பது அதாவது நியூஸ் அப்புறம் வியூஸ். கலைஞர் வந்து ஒரு 25 வருஷம் வரலாறா முரசொலியில் குத்திக்க, அது எம்ஜிஆர் இருந்தாலும் சரி ஜெயலலிதா இருந்தாலும் சரி, இங்கே 2 பேர் இருக்கிற காலத்தில் காங்கிரஸ் அரசியல் பிஜேபி அரசியல் இப்படி இத்தனை விஷயங்களையும் பார்த்து முரசொலி பார்த்தா தான் திமுக தொண்டை அரசியல் தெரிஞ்சுக்குவான். ஆளும் கட்சியாக இருந்தாலும் ஆமாம் ஆமாம். நீங்கள் இந்த கரவேட்டி கட்டிட்டு போயிருக்கிற மாதிரி
அங்கத்தில் முரசொலி முரசொலி வச்சுட்டு போவாங்க. அப்போ அவன் திமுககார விரிபுடித்த திமுக தொண்டை, திமுக எப்படி கேட்டீங்கன்னா ஜனசக்தி தீக்கதிர் மாதிரி கட்சிக்காரனை பேப்பர் வீடு வீடாக போடுவான், சந்தா வசூல் பண்ணுவான், அது ஒரு தொழிலாகவே பண்ணுவாங்க. இதுதான் முரசொலிக்கு உண்டான அடையாளம். இதில் இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதிகார பலம் நடக்குது. நீங்கள் கனிமொழி பக்கம் அதிகாரம் அதிகமாக இருக்கா, இல்லை நீங்கள் உதயநிதி சபரீசன் துர்கா அம்மா பக்கம் அதிகாரம் அதிகமாக இருக்கு, அவர் தான் அதோட ஆசிரியர் இல்லையா, உதயநிதி தான் தற்போது ஆசிரியர். ஆமாம் ஆமாம். அப்போ இப்போ இதில் என்ன நம்ம பார்க்க வேண்டியது வருதுன்னு கேட்டிங்கன்னா உதயநிதியை விட கனிமொழி மூத்தவர். கனிமொழி சித்தி இல்லையா, சித்தி சித்திங்கெல்லாம் விடுங்க, நீங்கள் கலைஞருடைய நேரடி வாரிசு, அதை எழுத்து வாரிசா நீங்கள் ஸ்டாலினை சொல்ல முடியாது, அழகிரி சொல்ல முடியாது, தமிழரசு சொல்ல முடியாது, யாரை சொல்லுவாங்க, கனிமொழி தான். கனிமொழி கலைஞரோட எழுத்து வாரிசு தான். நீங்கள் கவிஞர் கனிமொழி தான் சொல்லுவான், இப்போ அது சொல்றது இல்லை. நீங்கள் இந்து பேப்பரில் வேலை பார்த்தாங்க, இந்து பேப்பரில் வேலை பத்திரிகை. ஆமாம். அப்போது இந்த அடையாளம் நீ ஸ்டாலினுக்கோ அழகிரிக்கோ மூக்க தமிழரசு மூணு பேர் கிடையாது, செல்விக்கும் கிடையாது. அப்போது நீங்கள் ஏதாவது இலக்கிய விழானா யாரை கூப்பிடுவாங்க, கலைஞருக்கு அடுத்தபடி கனிமொழி தான் கூப்பிடுவாங்க. திருப்பூரில் ஒரு இலக்கிய விழா, திருப்பூர் தமிழ்ச்சங்கத்தின் ஒரு இலக்கிய விழா, இலக்கிய விழா சரியாக 11 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்க தங்கியிருந்த ஹோட்டலுக்கும் அந்த இலக்கிய விழா நடந்ததுக்கும் ஒரு 20-25 நிமிஷம் தான் தூரம். அப்போ இந்த சரியாக 11 மணிக்கு கார் வழியினுடையும் இந்த ஒரு ரோடு நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அதை கண்ணால் பார்த்தேன், கனிமொழி மாதிரி இருக்க அப்படின்னு எல்லாம் பின்னாடி போகிறாங்க. அப்போது அந்த மாதிரி அந்த மாதிரி இலக்கிய விழாவுக்கு அந்த அம்மா எந்த விதமான பகட்டு இல்லாமல் பந்தா இல்லாமல் போகக்கூடிய ஆள். இவர்களை நீங்கள் துணை பொதுச் செயலாளர் என்பதை அது மூணு உறுப்பினர் இருப்பான், இணையாசிரியர் துணையாசிரியர். ஒரு பத்திரிகை என்பது ஒரே ஆள் செய்கிறது, ஒரு ஆள் தவறுகளும் வராது. அப்போது நீங்கள் துணை பொதுச் செயலாளர்ங்கிற அந்த பதவியை தவிர்த்துருங்க. அப்படி கட்டளை இட்ட பிறகு தான் வரும், இது திட்டமிட்ட பிறகு தான் வரும், இது சொல்லாமல்லாம் வராது. அப்போது இது வந்து நீங்கள் இரண்டு பேருக்குமான பவர் பாலிட்டிக்ஸ். அப்படியான எந்த தகவலும் இல்லை, இருந்தால் கூட நீங்கள் சொல்லுவதைத்து பார்க்கும்பொழுது கனிமொழிக்கு இப்படி தவறு வந்திருக்க கூடாது, அதாவது நீங்கள் போகிற போக்கில் வரக்கூடிய தவறாக நம்ம பார்க்க முடியாது. முடியாது. இது வந்து எப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் உதயநிதி வந்து தூத்துக்குடி போனார்னா நீங்கள் கனிமொழியோட கூட்டம் கூடணும் அப்படிங்கிறது மாவட்ட செயலாளருக்கு எழுதப்படாத சட்டம். நீங்கள் சவுத்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெல்ட்டு, மதுரை கீழே ஒரு பெரிய பில்ட், அவங்க சார்ந்த சமூகம் வேறு சொல்கிறாங்க. இருந்தாலுமே கனிமொழிக்கு அங்கே பெரிய போதிய முக்கியத்துவம் வந்துவிடக்கூடாது என்பது இப்போ கலைஞருடைய மறைவுக்கு பிறகு திட்டமிட்டு நகர்த்தப்படுவதாக செய்தி இருக்குது. நம்ம அதையும் சாதாரணமாக விட்டுற முடியாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா நீங்கள் அப்போ இப்போ எப்படி திமுக அடுத்த கட்டம் தலைவர் யார், நீங்கள் ஸ்டாலின் 100 அதுதான் நான் இப்போ கேட்க என்னோடய கேள்வியாக வைக்க விரும்பினேன். அதாவது இப்போது அவங்க அந்த கழக துணை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு வரை அவங்க திரும்ப கனிமொழியை வந்து ஓரங்கட்டுறாங்க, உதயநிதியோட வருகைக்கு பிறகு அல்லது அவருடைய அதிகாரங்கள் அதிகரித்த பிறகு கனிமொழி ஓரங்கட்டுப்பட்டு வருகிறார் அப்படின்ற நிறைய விமர்சனங்கள் தொடர்ச்சியாக முன் வச்சாங்க. அப்படியான ஒரு சூழலில் தான் அவங்க வந்து கழக துணை பொதுச் செயலாளராக அறிவிக்கிறாரு திரு ஸ்டாலின் அவர்களால் அறிவிக்கப்படுகிறது ஒரு மேடையிலே. ஆனால் அதன் பிறகும் இப்படியான ஒரு சம்பவங்கள் அரசியல் புரசலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இப்படியான விமர்சனங்கள் பார்க்கும் பொழுது அப்போ அந்த பணிப்போர் வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. 100% இப்போ நீங்கள் துணை பொதுச் செயலாளர் பதவி அறிவித்த பிறகுங்கிறீங்கள கிமு கிபி மாதிரி நீங்கள் அறிவிப்பதற்கு முன்பு நீங்கள் இந்த பதவி அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். நீங்கள் சுப்புலட்சுமி ஜெகதீசன் நீங்கள் இப்போ கழட்டி போட்டு போன துண்டு அது சால்வை எது, நீங்கள் துணை பொதுச் செயலாளர் பதவி, துணை பொதுச் செயலாளர் பதவியை நீங்கள் கனிமொழிக்கு முன்பே இதை கொடுத்துருக்கணும். இப்போ என்ன விமர்சனம் வருதுன்னா அப்போ வந்து நீங்கள் சுப்புலட்சுமி ஜெகதீசன் கட்சியில் தொடர்ந்துதானா இப்போ இந்த பதவி இல்லை தம்பாங்க, இந்த பதவி இல்லை. அப்போ அந்த அம்மா வேண்டாம் தூக்கி போட்டு எனக்கு மரியாதை இல்லை, நான் கட்சி கூட்டு நீ என்னுடைய தோல்விக்கு நான் வந்து சட்டமன்ற எலெக்ஷன் வேலை செய்யாமல் எதிரி கூட சேர்ந்து அந்த ஒன்றிய செயலாளர் எனக்கு எதிராக இருக்கான், அவனை என்னை கேட்காம கட்சியில் கட்சியில் நியமிக்கிறீங்கன்னா இந்த எதுக்கு நான் துணை போச்சு தூக்கி போட்டு போகிறாங்க. அந்த அம்மாவுடைய நியாயமான காரணத்தையும் நம்ம புறக்கணிச்சிட முடியாது. நீங்கள் அந்த அம்மா அரசியல் யாரோட பண்ணவங்க, கலைஞரோட பண்ணவங்க, நாஞ்சிலாரோட பிடிப்பு மூத்த தலைவர்களோட அரசியல் பண்ண அந்த அம்மா ஒரு ஒன்றிய செயலாளர் பதவியை கூட நீங்கள் தக்க வைக்க முடியல. தனக்கு எதிராக வந்து ஒன்றிய செயலாளர் எலெக்ஷன் வேலை செய்யணும், நான் தோது போனதுக்கு அந்த மாதிரி தான் அவன் தான் காரணம் இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க நீக்க சொன்ன மாதிரி இவங்க தலைமை அதுக்கான சரியான முடிவு எடுக்கல, நீக்கிட்டாங்க, நடவடிக்கை நீக்கிட்டாங்க. நீக்கிய பிறகு இந்த அம்மாவுடைய கவனத்துக்கு வராமல் அவர் திரும்பி கட்சியில் போட்டாங்க. இப்போ அந்த அம்மாவுடைய பகுதியில் தொகுதியில் அவர் தான் ஒன்றிய செயலாளர்.
அப்போ எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கும், மரியாதை இருக்கும். நீங்க இது மாதிரி நீங்க சென்னை எக்மூர் எழும்பூர்ல இளம்பரிய கட்சி விட்டு போனதுதான் காரணம். ஒரு பகுதி செயலாளராக கட்சி விட்டு நிற்கிறார், அவன் வந்து தேர்தலில் தனக்கு எதிராக இருக்கான்னு. ஜான் பண்டி பிரச்சனை இல்லை, ஜான் பண்டி ஒரு 690 அவர் தோக்குனார், இவர் ஜெயிக்கிறார். இவன் வந்து எனக்கு எதிராக இருக்கான் அப்படின்னு சொல்லி கட்சி விட்டு நீக்கிற பிறகு இவருக்கே தெரியாமல் அந்த பகுதி செயலாக சேர்த்துனா பகுதி செயல் நெஞ்சு நிமித்திட்டு வரான், போய் அந்த கட்சியை உடனே போகிறார். அவங்க அப்பா கட்சிக்கார் யார், இளம்பருதியுடைய பருதியுடைய அப்பா இளம் பருதி மிகப்பெரிய கட்சிக்காரர். அவர் ஒரு சட்டசபையினுடைய சார்ஜன்ட் ஒருத்தர் ஒரு நான் சந்தித்தேன், பேர் எனக்கு மறந்து போச்சு. நான் ஒரு 20-30 முடி சந்தித்தேன். அவர் சொன்ன தகவலை நம்ம இணையதளவில் பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, பருதி எம்ஜிஆர் காலத்தில் இருக்கார், எம்ஜிஆர் காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர். பருதி இளம்பருதியோட அப்பா சட்டமன்ற உறுப்பினர். கட்சி திமுக இருக்கார், பெரிய போர்படை தளபதி, தலித் லீடர், கலைஞரோட போர்படை பெரிய தளபதி. எம்ஜிஆருக்கு அவருக்கும் கருத்து பேருவோட சட்டமன்றத்திலேயே கருத்து பேருவோட வரும்போது என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எம்ஜிஆரை நீங்கள் நேரடியாகவே தாக்கறதுக்கு போகிறார். கலைஞரை எம்ஜிஆரை தாக்கறதுக்கு போகிறார். கலைஞரை ஏதோ ஒரு பேசிட்டாரு அவமதிச்சிட்டாரு, தாக்கறதுக்கு போகிறாரு. எம்ஜிஆர் கண்டு காணாமல் போயிடுறாரு. போன பிறகு என்ன முடியும் தெரியும், அவனை அதை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணுங்கிறார். யாரை பருதியை ரிமாண்ட் பண்ணுனா கண்டிப்பாக ரிமாண்ட் பண்ணி நீங்கள் ஜெயிலில் போட்டு சித்திரவதை பண்ணிடுவாங்க. அதான் என்ன பண்ணாங்களா, சட்டசபை வளாகத்துக்குள்ளேயே கலைஞருடைய எதிர்கட்சி தலைவர் ரூம் இருக்குல்ல, அதில் வச்சு அடைச்சிட்டு போயிட்டாங்களாம். அந்த சார்ஜன் என்கிட்ட சொன்னார், அவர் இருந்து நீங்கள் அந்த க்ரீன் அடைச்சிட்டு போயிட்டாங்க, அடைச்சி ரூம் வச்சு அடைச்சிட்டு போயிட்டாங்க. தண்டனை மாதிரியா, தண்டனை இல்லை. இவங்க கட்சிக்காரங்களை, திமுக கட்சிக்காரங்களை வெளியில் போனால் அவருக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க. போலீஸ் பாதுகாப்பு போலீஸ் தாக்கம், ஜெயிலில் பிடிச்சி போட்டு உண்டுலின்னு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி கலைஞர் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவருடைய அறையில் போட்டு நீ எங்கேயும் போயிடாத, எங்கேயும் சாப்பிட போட இருந்துக்கன்னு சொல்லி போயிட்டாங்க. காவல்துறை வளவோட்டு அழைச்சிடுறாங்க, கண்டே பிடிக்க முடியல. வீட்டுக்கு போகிறாங்க, எல்லா பக்கமும் எம்ஜிஆர் சொல்லிட்டார், நான் அடுத்த நாள் காலையில் சட்டசபைக்கு வரும்போது அவன் ரிமாண்ட் பண்ணிடணும். இது எம்ஜிஆருடைய கட்டளை, அரச கட்டளை, எம்ஜிஆருடைய அரச கட்டளை. தேடி பார்த்து காண கண்டுபிடிக்க முடியல. அடுத்த நாள் காலையில் புது வேட்டி சட்டை சாப்பாடு கொடுத்து போட்டுட்டு சட்டசபைக்கு வர்றாராம். யார், பருதி. பருதி எம்ஜிஆர் மிரண்டு போய் எந்த வழியாக வந்தான், எந்த வழியாக போனான், என்னையா நடந்ததுன்னு ஐயா கண்டுபிடிக்க முடியலையா. அப்போ இப்படியெல்லாம் இந்த கட்சி காப்பாற்றப்பட்டிருக்கு, இந்த கட்சி இப்படியெல்லாம் காப்பாற்றப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ இந்த கட்சி யார் காப்பாற்றுவான்னு நினைக்கிறாங்க, இந்த கட்சி நினைக்குதுன்னா மூன்றாம் கலைஞர் உதயநிதி காப்பாற்றுவான்னு நினைக்கிறாங்க. ஸ்டாலின் ஐயா 100 காலம் இருக்கணுங்கிறது நம்ம தமிழர் வழியாக நம்ம வேண்டிக்கிறோம், அதில் மாற்றமே இல்லை. ஸ்டாலினுக்கு பின்னாடி கனிமொழியா உதயநிதியான அந்த கட்சி யார்கிட்ட போகுங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா கலைஞர்கள் இருக்கிற அத்தனை குணாம்சம் இருக்கிற தலைவர் யார், மகளிர் தலைவர் யார், கனிமொழி தான். மாவட்ட செயலாளரோட பேச முடியும், மந்திரி கூட பேச முடியும், நினைச்சா மோடி கூட பேச முடியும், யார் கூட, மோடி கூட பேச முடியும், பிரதமர் கூட பேச முடியும், உள்துறை அமைச்சர் பேச முடியும், அமித்ஷாட பேச முடியும், நாடாளுமன்றத்தில் இருக்கிற குறிப்பிடக்கூடிய இந்த அனுபவம் தான் இந்த இந்த சிக்கல் அரசியலுக்கும் காரணம் அப்படின்னு 100% அவங்களுடைய தகுதி. இப்போ நீங்க முரசொலி அலுவலகத்துக்குள்ள முரசொலிமாருடைய சிலை வைக்கிறாங்க, இதை திறந்து வைப்பதற்கு மம்தா பானர்ஜியா வரணுங்கிறாங்க. மம்தா பானர்ஜியை அழைத்து கொண்டு வருகிற பொறுப்பை யார்கிட்ட கொடுக்குறாங்க, கனிமொழி. கனிமொழி நம்ம கல்கட்டா போகுது, கல்கட்டா போய் சொல்லுது, ஆமாம் ஆமாம் எனக்கு நெருங்கிய நண்பர் முரசொலி மாறன், நான் ஒரு சிறந்த பார்லிமெண்டேரியன், நான் ரயில்வே மினிஸ்டர் இருக்கும்போது அவர் சோன்சோ மினிஸ்டர், நீங்கள் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சர், எனக்கு நான் வர்றேன். யார் சொல்கிறா, மம்தா பானர்ஜி. நீங்கள் உதயநிதி போயிருந்தா நம்ம வந்திருக்குமா, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, உதயநிதியோ ஸ்டாலினோ அழகிரியோ தமிழரசோ எல்லாம் கலைக்குடி பிள்ளைங்க தான், போயிருந்தா நம்ம வந்திருக்குமா, அந்த தேதி கிடைச்சிருக்குமா. அப்போது நீங்கள் அரசியல் என்பது தகுதியினுடைய அடிப்படையில், வயதனுடைய அடிப்படையில், திறமையினுடைய அடிப்படையில். நீங்கள் இப்போ கலைஞருடைய வாரிசுன்னு உதயநிதியாக நீங்கள் கனிமொழியான தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களோ இந்திய தலைவர்களோ யாரை சொல்லுவாங்க, கனிமொழி தான் சொல்லுவாங்க. இயல்பா தானே வாரிசுன்றது, வாரிசு கனிமொழி தானே. நீங்கள் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மிகப்பெரிய பணிப்போர்லாம் சொல்ல முடியாது. அரசியல் அதிகாரத்தை யார் தக்க வைத்துக் கொள், அப்போ அந்த பேர் போடுவதை கூட தவிர்க்க வேண்டும் என்று நினைப்பது சிறு பிள்ளைத்தனமானது. சிறு பிள்ளை இது, அதாவது சீப்பை ஒழிச்சு வச்சிங்கன்னா கல்யாணம் நின்றுமா, இது இதான். அப்போது இது நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா,
தவிர்க்கப்பட வேண்டியது. இது மிக மிக வருத்தப்படக்கூடியது, வெட்கப்படக்கூடியது. ஏன்னா முரசூலியில் துணை பொதுச்செயலாளர் பதவிங்கிறது வரலைன்னா திமுக தொண்டை கலவரம் பண்ணிடுவான். முரசூலியில் நீங்கள் கிளை செயலாளருடைய பேர் வரலைன்னா என்ன பண்ணுவான், கலவரம் பண்ணிடுவான். ஏன்னா அது அவனுக்கு ஒரு பெரிய அதுக்கான அங்கீகாரம். ஏய் ஏன் உன் பேர் வரல, இன்னொரு கட்சிக்காரப்பா உன்னை தூக்கிட்டாங்களா, இல்லை என்னடா பிரச்சனை, 100 பேரை நீங்கள் லாரியிலேயே ஏற்றிட்டு பஸ்ஸில் ஏற்றிட்டு எங்கே வந்துடுவான், பஞ்சாயத்து வச்சிருவான். இது கடந்த காலங்கள் நம்ம பார்த்த பல பல உதாரணங்கள். அப்போ துணை பொதுச்செயலாளர் என்பது திட்டமிட்டு தவிர்க்கப்பட்டதா, சாதாரண தவிர்க்கப்பட்டது. நீங்க முரசொலியை வந்து உரையால் அச்சுப்பிள்ளையெல்லாம் கிடையாது, 3 பேர் 4 பேர் 5 பேர் கொண்ட குழு, அதை எழுத்துக்கு எழுத்துக்கு எழுத்து டிடிபி அடிக்கிறதுலேருந்து நமக்கு பத்திரிகை துறை பற்றி தெரியும், டிடிபி அடிக்கிறதுலேருந்து குரூப் பார்க்கறதுலேருந்து திருத்துவதுலேருந்து அச்சுக்கு போக வரைக்கும் பல கண்காணிப்பு. அப்போது துணை பொதுச்செயலாளர் என்பது திட்டமிட்டு தவிர்க்கப்பட்டதா என்கிற கேள்வி திமுக தொண்டருக்கு வந்துவிடக்கூடாது, அதை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். கண்டிப்பாக நன்றி. இந்த அமர்வில் உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்த மிக நன்றி. நன்றி, நன்றி, வணக்கம்.